கோயம்புத்தூர் அண்ட் சென்னை சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் காலேஜஸில் யூஜி பிஜி அட்மிஷன் மட்டும் இல்லாமல் பிஇ பிடெக் எம்பிஏ எம்சிஏ அட்மிஷனுக்கும் உங்களுக்கு உதவி தேவைப்படுது அப்படின்னா கீழே தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்கள் கால் அல்லது வாட்ஸ்அப் பண்ணலாம். ஸோ அட்மிஷன்ஸ் போய்கிட்டிருக்கு, யாருக்கெல்லாம் அட்மிஷன் மற்றும் அட்மிஷன் என்கொயரி வேணுமோ மறக்காமல் கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். முற்றிலும் இது ஒரு ஃப்ரீ சர்வீஸ். ஹாய் கைஸ், நான் தான் டாக்கிங் தமிழா கேக்ஸ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, டான்செட் 2023 எம்பிஏ எம்சிஏக்கான கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆக போகுது இல்லையா. இதில் அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியில் நீங்கள் எம்பிஏ சேரணும் அப்படின்னா அதுக்கு எந்த அளவுக்கு கட் ஆஃப் நீங்கள் எடுத்திருக்கணும், அதாவது கடைசி 3 வருஷம் 2020, 2021, 2023 இந்த 3 வருஷத்தில் யாரெல்லாம் எவ்வளோ கட் ஆஃப் எடுத்தாங்க, எந்த கட் ஆஃப் எடுத்தவங்களுக்கெல்லாம் இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் எம்பிஏ படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது அப்படிங்கிற இந்த கட் ஆஃப் லிஸ்ட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இது 2020 எம்பிஏவோட அண்ணா யூனிவர்சிட்டியோட கட் ஆஃப் லிஸ்ட்டுங்க. அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையில் இருக்குது இல்லைங்களா, அந்த சிஇஜி கேம்பஸ் கிண்டி கேம்பஸில் 2020 யார் யாருக்கு எவ்வளோ மார்க் எடுத்தவங்களுக்கு என்ன கட் ஆஃபில் என்ன ரேங்க்கில் எம்பிஏ சீட் அலோகேட் ஆச்சு அப்படிங்கிறது தான் இருக்குது. ஸோ 2020 பார்த்தீங்க அப்படின்னா ஓசி கம்யூனிட்டியில் 99வது ரேங்க், அவர் தான் ஓவரால் ஃபர்ஸ்ட் ரேங்க் ஓகேவா. ஸோ அவர் அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டியை தான் எடுத்திருக்காரு. ஏன் அதை எடுத்தாரு, பிஹெச்டி எடுத்திருக்கலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருக்கு ஃபீஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பாரு, அதனால் அதை எடுத்திருப்பாரு ஓகேவா. ஸோ 99.994 அப்படிங்கிற ஓசி கம்யூனிட்டி சேர்ந்தவர் எடுத்திருக்காரு. ஸோ அப்படியே ஓசி கம்யூனிட்டியில் பார்த்தோம் அப்படின்னா எந்த ரேங்க் வரையும் போயிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஹையஸ்ட் ரேங்க் ஓசி கம்யூனிட்டிக்கு இங்கே கிடைச்சது ஓகேவா, இங்கே கிடைச்சது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் மேலே போயிடுச்சு. ஸோ கரெக்டாக வந்து 93 வரையும் கிடச்சிருக்கு. அது எப்படிங்க 93 வரையும் கிடைக்கும், அவரோட ரேங்க் 533, அது எப்படிங்க கிடச்சிதுன்னு கேட்டிங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை கேம்பஸை பொறுத்த வரைக்கும் அங்கே 3 MBA இருக்குதுங்க. 1 எம்பிஏ நார்மல் ஃபுல் டைமு, இன்னொன்று எம்பிஏ பார்ட் டைமு ஓகேவா, இன்னொரு எம்பிஏ டூரிசம் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க அது ஒன்று இருக்குது ஓகேவா. அதனால் டூரிசம் மேனேஜ்மெண்ட் பார்ட் டைம் அப்படிலாம் கணக்கு பண்ணும்போது அந்த மார்க் வரையும் கிடச்சிருக்கு ஓகேவா. நான் மூணுமே இங்கே சேர்த்து தான் காமிச்சிருக்கேன், சைடில் பார்த்துக்கோங்க. தென் அடுத்தது பிசி கம்யூனிட்டின்னு எடுத்தோம்னா 99.961 மூணாவது ரேங்க் எடுத்தவர். ஸோ மூணாவது ரேங்க் எடுத்தவர்லேருந்து ஆரம்பித்து அதே பிசி கம்யூனிட்டிக்கு எது வரையும் போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஓவராலாக பார்க்கும்போது நமக்கு கரெக்டாக 71 வரையும் கிடச்சிருக்கு. 1960வது ரேங்க் இருக்கிற வரையும் பிசி கம்யூனிட்டி எடுத்திருக்காங்க. அதே எம்பிசி கம்யூனிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 4274வது ரேங்க்கு 14 எடுத்தவர் வரைக்கும் கிடச்சிருக்கு. ஆனால் பார்ட் டைம் தான் கிடச்சிருக்கு, ஃபுல் டைம் கிடைக்கல ஓகேவா. ஸோ அது என்ன கிடச்சிருக்குங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும், அதுதான் முக்கியம். ஸோ இதில் ஃபுல் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் எம்பிஎஸ்எஸ்னு போட்டிருப்பாங்க, அது இங்கே இருக்குது. ஸோ எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 95 தான் கிடச்சிருக்கு ஓகேவா. கீழே பார்த்தீங்கன்னா 14 வரையும் போயிருக்கு, இங்கே 95 வரையும் தான் கிடச்சிருக்கு ஓகேவா. 94 வரையும் போயிருக்கு, அதுக்கு மேலே போகல ஓகேங்களா. ஸோ இந்த டூரிசம் மேனேஜ்மெண்ட் பார்ட் டைம்லாம் சேர்த்து வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு அப்படி அதிகமாக தெரியும். ஸோ ரொம்ப கம்மியான மார்க்லாம் ஈஸியாக கிடச்சிருச்சு அப்படின்னு தோணும் ஓகேவா. இதுவே வந்து ரிசர்வேஷன் கேட்டகரி பார்க்கலாம். ஸோ ரிசர்வேஷன் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்சிஏ இவங்க ரெண்டும் வருவாங்க. ஸோ இதில் 99 69வது ரேங்கில் எஸ்சி கேட்டகரி ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு முடிஞ்சது பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் டைமு மேனேஜ்மெண்ட்டு டூரிசம்லாம் சேர்த்து 3208வது ரேங்க் வரையும் போயிருக்கு. 48 வரையும் எடுத்திருக்காங்க, எஸ்சிஏ 51 வரையும் எடுத்திருக்காங்க, 3088வது ரேங்க் வரையும் போயிருக்குதுங்க. இது வந்து எஸ்சி எஸ்சிஏக்கான 2020 லிஸ்ட்டு. இதே அண்ணா யூனிவர்சிட்டி 2021 ஜென்ரல் கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னா 3வது ரேங்க் எடுத்தவர் எடுத்திருக்காரு. ஸோ காலேஜ் ஸ்கோர் 1 ஓகேவா. ஸோ இதுலேயே வந்து பார்ட் டைமும் இருக்குது அண்டு டூரிசம் மேனேஜ்மெண்ட்டும் இருக்குது அப்படிங்கிறதால பிசி கம்யூனிட்டிக்கு ஸோ எது வரையும் போயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஹையஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பிசி கம்யூனிட்டிக்கு போயிட்டே இருக்குதுங்க இதில். இதில் ஏன்னா எம்பிசி வேறு நிறைய இருக்குதா, எம்பிசி எம்பிசி டிஎன்சிலாம் இருக்குது. ஸோ பிசி கம்யூனிட்டின்னு பார்த்தா இங்கே இருக்குதுங்க, 1734வது ரேங்க்கு 79 வரையும் கிடச்சிருக்குதுங்க ஓகேவா. இதுவே எம்பிசி அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ 5214வது ரேங்க்கு வெறும் 8 எடுத்திருக்காரு, அவருக்கே கிடச்சிருக்கு.
ஏன் கிடச்சிது அப்படின்னா அவங்க எடுத்தது டூரிசம் மேனேஜ்மெண்ட்டு. ஓகேவா, டூரிசம் மேனேஜ்மெண்ட் எடுத்ததால் கிடச்சிது. இதே பார்ட் டைம் அப்படின்னா 3700 போயிருக்கு. அதுவும் இல்லாமல் அந்த வருஷம் நிறைய இருந்ததுங்க எம்பிசி, அதனால் கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ஃபுல் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பிசிக்கு, ஸோ எம்பிசி ஃபுல் டைம் பாருங்கள், அதுவே 1671 ரேங்க்கு 80 மார்க் வந்துருச்சு. ஓகேவா, எம்பிசி அண்ட் டிஎன்சின்னு பார்த்தா 1569 வரையும் போயிருக்கு, அதுவுமே பார்ட் டைம் தான் கிடச்சிருக்கு. ஸோ இதில் வந்து ஓசி கம்யூனிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா எவ்வளோ மார்க் போயிருக்கு அப்படின்னா இங்கே பார்த்தோன்னா இங்கே இருக்குது 90 மார்க்குள்ளே தான் முடிஞ்சிருக்கு, 829 ரேங்க்குள்ளே தான் எடுத்திருக்காங்க. அதை தாண்டி அவங்களால பார்ட் டைம் கூட எடுக்க முடியலை. ஓகேங்களா, இது வந்து 2021 அண்ணா யூனிவர்சிட்டிக்கு ஏற்பட்ட நிலைமை. ஸோ இதே காலேஜை நம்ம வந்து ரிசர்வேஷன் கேட்டகரி பார்ப்போம். ஸோ ரிசர்வேஷன் கேட்டகரி அப்படின்னு பார்த்தா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இந்த மூணுமே வராங்க. ஸோ இவங்க மூணும் எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னா மொதல் ரேங்க் எடுத்தவங்க எடுத்திருக்காங்க 99.989. ஓவராலாகவே அவங்க தான் மொதல் ரேங்க்கு. ஓகேவா, ஸோ அதில் ஆரம்பித்து எஸ்சி கம்யூனிட்டி எந்த ரேங்க் வரையும் போயிருக்காங்க அப்படின்னா, ஸோ அவங்களோட எக்ஸ்ட்ரீம் ரேங்க்கு 3105.58 மார்க் வரையும் எடுத்திருக்காங்க. இதே எஸ்சிஏ 40 மார்க்கு 4034 ரேங்க் வரையும் எடுத்திருக்காங்க. எஸ்டி 4846 ரேங்க் வரையுமே எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். இது வந்து 2021 அண்ணா யூனிவர்சிட்டிக்கு ஏற்பட்ட நிலைமை. ஸோ அப்போ எடுத்த கட் ஆஃப். ஓகேங்களா, ஸோ இதில் பார்ட் டைமு டூரிசம் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் சேர்த்து இவ்வளோ இருக்கும். பட் ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நார்மல் எம்பிஏ எஸ்சி கம்யூனிட்டிக்கு 1381 ரேங்க் வரையும் தான் கிடச்சிருக்கு. அதை தாண்டி போகலை, 84 மார்க் எடுத்திருக்காங்க, அது வரையும் கிடச்சிருக்கு. இது ஓகே தான். ஓகேவா, இது வந்து ஒரு அக்செப்டபுள் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இப்போது 2022 தான் நம்ம பார்க்கலாம். ஸோ 2022 பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகிரி மொதல் ரேங்க் எடுத்தவங்களே பிசி கம்யூனிட்டிலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அலாட்டட் கேட்டகிரி அவங்களுக்கு ஓசியில் தான் கிடச்சிருக்கு, ஏன்னா எல்லா கம்யூனிட்டியும் எடுத்துக்கலாம் ஓசியிலேருந்து. ஸோ ஃபஸ்ட்டு ஓசியை தான் ஃபில் பண்ணுவாங்க. ஸோ 99.995 அப்படிங்கிற மார்க்கு. ஸோ இதுதான் ஃபஸ்ட் ரேங்க்கு, மொதல் 3 ரேங்க்குமே எடுத்திருக்காங்க அண்ணா யூனிவர்சிட்டியவே. ஸோ பிசி கம்யூனிட்டியில் ஆரம்பிக்குது. ஸோ பிசி கம்யூனிட்டி மட்டும் பார்க்குறோம், எவ்வளோ வரைக்கும் எடுத்திருக்காங்க அப்படின்னா இதுலேயும் டூரிசம் மேனேஜ்மெண்ட் எல்லாமே உண்டு. ஓகேங்களா, ஸோ எல்லாத்தையும் சேர்த்து பிசி கம்யூனிட்டி மட்டும் எது வரையும் போயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கரெக்டாக 2758 ரேங்க் வரையும் வந்திருக்கு, 74 மார்க். ஓகேங்களா, 74 மார்க் வரையும் எடுத்திருக்காங்க. எம்பிசின்னு பார்த்தா 4956 ரேங்க், 46 வரையும் போயிருக்கு. பார்ட் டைம் கிடந்தாலும் 46 வரையும் போயிடுச்சு, வெறும் 46 மார்க்குலாம் கிடச்சிருக்கு. இதுவே பிசிஎம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா 2491 ரேங்க்கு, 77.786. ஸோ இது வரையும் கிடச்சிருக்குது, 77 மார்க் வரையும் கிடச்சிருக்கு பிசிஎம்க்கு. ஓகேங்களா, ஓசி கம்யூனிட்டி ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 795 ரேங்க்கு, 93 மார்க் ஆனால் 93 மார்க் வரைக்குமே கிடச்சிருக்குது ஓசி கம்யூனிட்டிக்கு. ஸோ இது வந்து 2022 ஜென்ரல் கேட்டகரிக்கு நடந்தது. ஓகேங்களா, இதுவே அப்படியே நீங்கள் வந்து ரிசர்வேஷன் கேட்டகரி பாருங்கள். ஸோ ரிசர்வேஷன் கேட்டகரிக்கு எஸ்சி எஸ்சிஏ எஸ்டின்னு 3 கம்யூனிட்டி 2022 வரும். ஸோ ரிசர்வேஷன் கேட்டகரி மூணையுமே சேர்த்து வச்சு பார்க்கலாம். ஏன் மூணையும் காமிக்கிறேன் அப்படின்னா தனித்தனியாக பார்த்தா டைம் ஆயிரும் அதனால். ஸோ இப்போது 43 ரேங்க்கில் இருக்காங்க. ஸோ 43 ரேங்க் ஓவரால் ரேங்க்கு, அவங்க கம்யூனிட்டியில் அவங்க ஃபஸ்ட் ரேங்காக கூட இருக்கலாம். ஸோ 43 எஸ்சி கம்யூனிட்டி ஆரம்பிச்சிருக்காங்க, எது வரையும் போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எஸ்சி கம்யூனிட்டிக்கு மட்டும் 3594 ரேங்க் வரையும் போயிருக்கு, 64 மார்க் வரையும் கிடச்சிருக்குது. எஸ்சிஏன்னு பார்த்தீங்கன்னா 62 மார்க் வரையும் கிடச்சிருக்கு, 3773 ரேங்க் வரையும் போயிருக்காங்க. எஸ்டின்னு பார்த்தா 3781 ரேங்க்கு, ஜென்ரல் எம்பிஏவே கிடச்சிருக்கு அவங்களுக்கு, 61 மார்க் வரையும் கிடச்சிருக்கு. இதில் வந்து கொஞ்சம் கலந்துருக்கு, 437 கலந்துருக்கு, அதாவது தியாகராஜர் மேனேஜ்மெண்ட் ஸ்கூலும் கலந்துருக்கு, அதை நான் எடுக்கல போல் மிஸ் பண்ணிட்டேன். இதில் 437 அப்படி இருங்க, கழிச்சிடலாம். ஓகே இருக்குல்லையா, ஓகே அப்படியே இருங்க ஒரே நிமிஷம். 1 அடுத்தது 1 பிடிஎஸ்எஸ் தென் 1 டிஎம்எஸ்எஸ். ஓகே, ஸோ இப்படி பார்த்தீங்க அப்படின்னா ரேங்க் வைஸ் பார்க்கும்போது எவ்வளோ மார்க் கிடச்சிருக்கு அப்படின்னா எஸ்சிஏக்கு 3773, எஸ்சிக்கு 3594,
எஸ்டி இதில் வர வந்திருக்கு, இங்கே வந்திருக்கு பாருங்க. எஸ்டி 1784 ரேங்க் வரையும் கிடச்சிருக்கு. இது வந்து எம்பிஏ 2022 அண்ணா யூனிவர்சிட்டியில் கிடச்ச லிஸ்ட்டுங்க, ஓகேவா. இதுதான் வந்து ரிசர்வேஷன் கேட்டகரிக்கு கிடச்சிருக்கு. 99 மார்க்கும் கிடச்சிருக்கு, 44 மார்க்கும் கிடச்சிருக்கு. என்ன காரணம், அவங்க ரிசர்வேஷன் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் அவங்களோட கம்யூனிட்டியில் அவங்க தான் நல்ல மார்க்கில் இருக்காங்க, அதனால அவங்களுக்கு கிடச்சிருச்சு. அவ்வளோதான் விஷயம், சரிங்களா. இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம தரக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துக்கிட்டே இருக்கும்.